ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா உடையாமல் குண்டு குண்டாக எப்படி குலோப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்குறேங்க. நான் இப்போ எம்டிஆர் தான் போடுறேங்க. சூப்பராக இருக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு கலந்து போடுறேங்க. இதை நல்லா லைட்டாக அப்படியே கையில் லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவும் அந்த இன்ஸ்டண்ட்டு குலோப் ஜாமுன் மிக்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. லைட்டாக கலந்துவிடுங்க. எல்லாம் நல்லா கலந்துருட்டும். சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா கலந்தாச்சுங்க. அடுத்து லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்கணுங்க. அப்படியே எப்படி இந்த 5 விரல் தாங்க மாவுக்குள்ளே இருக்கணும். உள்ளங்கையிலேயே மாவு படக்கூடாது. லைட்டாக லைட்டாக இப்படியே இந்த 5 விரல்லையே அப்படியே நீங்கள் பிசரணும். எப்படி சாஃப்டாக வருது பாருங்க. மாவுக்கு வந்து இறுக்கம் கொடுக்கவே கூடாதுங்க. இறுக்கமே மாவில் இறுக்க கொடுக்காம அப்படியே பூ மாதிரி இப்படி தான் பரட்டணுங்க. தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து அப்படியே பரட்டுங்க. ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரையில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி பரட்டுங்க. பாருங்கள் அப்படியே லைட்டாக கொளக்கொளான்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போவுமே நீங்கள் இறுக்கி பிணையக்கூடாதுங்க. அப்படியே எல்லாத்தையும் உருட்டி பாருங்கள். மாவு நல்லா இறுக்கம் இல்லாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தாங்க இருக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு விட்றலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு சக்கரை அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ போடணுங்க. இது 1/4 கிலோ டம்ளரு. இதில் நான் இப்போ 1 போட்டிருக்கேன். இன்னொன்று போட்டுக்கலாங்க. 2 போட்டுட்டாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா சக்கரை முங்குற அளவு மறுபடியும் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பாகு தேவைப்படுறதுனால நாங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். நீங்கள் கம்மியாக தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க. சக்கரை இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளோதான் போட்டிருக்கோம். இதை பாகு காய்ச்சிக்கலாங்க. அடுப்பில் வச்சு பாருங்கள். அந்த சக்கரை கரைய வரையில் நீங்கள் அப்படியே கரண்டி விட்டு கலந்துக்கணுங்க. இல்லைன்னா சக்கரை பார்த்திங்கன்னா பாத்திரத்தோடவே அடி பிடிச்சிரும். அதனால் இந்த சக்கரை கொதிக்க வரையிலும் இதே மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்கலைங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் இந்த ஒரிஜினல் கலர் இப்படியே தான் வைக்கிறேங்க. சக்கரை கரையிட்டுங்க. அப்புறம் லேடிஸ்க்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டுது கொட்டுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு மறக்காமல் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தயிர் சேர்த்து அரைச்சி மிக்சியில் ஜூஸ் எடுத்து அதை தலையில் அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா 90% முடி கொட்டுறது கம்மி ஆகுதுங்க. என்ன வேலையாக இருந்தாலும் தயவுசெய்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே போல் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு தலையை நல்லா வாரி சிக்கு எடுத்துகிட்டு போய் குளிச்சிங்கன்னா முடி கொட்டுறது கம்மி ஆகுங்க. பாகு கொதிக்கிட்டுங்க. பாகு ரெடியாக இருக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கையில் வந்து ஆயிலோ இல்லை நெய் இருந்தால் நெய் தொட்டுக்கோங்க. நான் இப்போ ஆயில் தான் தொட்டிருக்கேங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு உருண்டைங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பால் வேணுமோ அந்த மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரி அழுத்தமே கொடுக்காமல் லைட்டாக இதே மாதிரி உருட்டிடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த மாதிரி குட்டியாக வேணுமோ அப்படியெல்லாம் உருட்டிக்கலாங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி உருட்டிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவு உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரே மாதிரி ரவுண்ட் தான். இந்த ஆங்கிள்னால் இப்படியே உருட்டிக்கிட்டே வாங்க. திருப்பி இப்படியெல்லாம் கசகச அப்படியெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. லைட்டாக இப்படி ஒரே ரவுண்டுன்னா எந்த நீங்கள் ஆங்கிளில் கொண்டு வரீங்களோ இதே மாதிரி உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக உருட்டி எடுத்தாச்சுங்க உருண்டையை. இப்போ நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க.
இது பார்த்தீங்கன்னா கம்பி பதம் வரணும்னா இல்லைங்க, தண்ணி நல்லா கொதித்து பாகு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதித்தா போதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய்ங்க, சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணி நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. சர்க்கரைப்பாகு நல்லா கொதிச்சிருச்சுங்க, போதும். நம்ம இறக்கி வச்சுட்டுங்க. அடுத்து நம்ம அந்த குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பொறிக்க தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. நெய் இருந்தால் நெய் விட்டுக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் தாங்க விடுறேன். மிதமான ஹீட்டாக இருக்கணுங்க, ரொம்ப ஆயில் காஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையெல்லாம் அப்படியே ஒன்றுன்னா போட்டுக்கலாங்க. கேஸ் மட்டும் சிம்மலையே வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டோன்னே எவ்வளோ பெரிய பால் வருது பாருங்கள். நான் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். எவ்வளோ உடையாமல் வருது பாருங்கள். சிம்மலையே இருக்கட்டுங்க. லைட்டாக இப்படி தாங்க பரட்டணும். பரட்டி விட்டால் தான் ஒரே மாதிரி வரும். கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க, வேகணும் கொஞ்சம். நான் இதுக்கு பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணவே இல்லைங்க, பச்சை தண்ணி தான் ஊற்றுனாங்க. கூல் வாட்டர் தான் ஊற்றுனேன், நார்மல் தண்ணி தான். இருந்தாலும் உருண்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். வெடிக்கலைங்க, நல்லா வருது. என்னோடய சமையல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. ஆயிலும் அவ்வளவு தான் இருக்காதுங்க, ட்ரையாக தான் இருக்கும். எடுத்து அப்படியே நம்ம இந்த சக்கரை பாகில் போட்டுடலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். லைட்டாக அந்த ஆயில் வடி விட்டு அப்படியே சக்கரை பாகில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நம்ம குலோப் ஜாமுன் சூப்பராக குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் எவ்வளோ ஊறிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணினதுனால கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க. எந்த உருண்டையுமே உடையவே இல்லை பாருங்கள், அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க எல்லா உருண்டையுமே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட உருண்டை பாருங்கள், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இதாக இருக்குது பாருங்கள். அப்படியே பஞ்சாட்டம் நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும், பஃபியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சமையல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.